வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு ஃப்ரெஷ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ், அதாவது 40 வயதிற்கு முன்னாடி மாதவிடாய் நின்று போகுது, அதை தான் நம்ம ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நேச்சுரல் மெனோபாஸ் பற்றி ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். நேச்சுரல் மெனோபாஸில் என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். பட் ப்ரீ மெச்சூர் மெனோபாஸை வந்துட்டு ஒரு சாதாரணமாக வந்து மெனோபாஸ் ஏர்லியராக வருது, அதுதான் ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் 40 வயதுக்கு முன்னாடி மாதவிடாய் நின்று போகிறவங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% பெண்களுக்கு வந்து ஏன் ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு சிலருக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ரீசன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வேறு ஏதாவது கண்டிஷனுக்காக ஓவரியில் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், அதனால அவங்களுக்கு ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு கேன்சருக்கான கீமோதெரப்பி இல்லைன்னா ரேடியோதெரப்பி எடுத்துக்கிட்டதுனால வந்துட்டு ஓவேரியன் ஃபெயிலியர் ஏற்பட்டு ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மரபணு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் லைக் டேர்னர் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் ப்ரீ மெச்சூரா மெனோபாஸ் ஏற்படும். அதுபோல் ஆட்டோமியன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் ஏற்படும். ஏன்னா நம்ம உடலுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த ஓவரியை ஃபெயில் பண்ண வச்சிடும். ஸோ அதனால ஓவரிஸ்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதுனால இவங்களுக்கு ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ் ஏற்பட்டு மாதவிடாய் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த ப்ரீ மெச்சூர் மெனோபாஸில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், இந்த சிம்டம்ஸ் வந்து நேச்சுரல் மெனோபாஸில் ஏற்படுற மாதிரி அதே சிம்டம்ஸ் தானா, இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் மெனோபாஸில் ஏற்படக்கூடிய அத்தனை சிம்டம்ஸுமே உங்களுக்கு இருக்கும். லைக் வந்துட்டு மூட் சேஞ்சஸ், ஹார்ட் ஃப்ளஷஸ், வேர்த்து வேர்த்து கொட்டுறது, கொஞ்சம் கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், எலும்பு தேய்மானம் ஏற்படலாம், உடலுறவில் நாட்டமின்மை கூட ஏற்படலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து ஒவ்வேரியன் இன்சஃபிஷியன்சி இருக்குது, கொஞ்ச நாளில் மெனோபாஸ் ஆக போகுது, இல்லை ப்ரீ மெச்சூராக மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்ற கண்டிஷனே வந்து அவங்க ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க டாக்டர்கிட்ட போகும்பொழுது தான் அவங்களுக்கு தெரியவே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள்னால இந்த பெண்கள் வந்து சைலண்ட்டாக சஃபர் ஆகலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ்க்கு எடுக்கலாமா? ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. எலும்பு தேய்மானம், வெஜனல் ட்ரைனஸ், ஈஸ்ட்ரஜன் குறைபாடுனால ஏற்படக்கூடிய கார்டியோவாஸ்குலர் சேஞ்சஸ், இது எல்லாமே இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினால் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம், எலும்பு தேய்மானத்துக்கு வந்துட்டு நேச்சுரல் மெனோபாஸில் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்பாஸ்பனேட்ஸ்ன்ற ட்ரக் கொடுப்பாங்க, பட் அதுக்கும் கூட இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ எதனால வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூராக மெனோபாஸ் ஆனவங்களுக்கு நேச்சுரல் மெனோபாஸ் ஆனவங்களை விட 2 times வந்து அதிகமாக வெர்டிக்கல் ஃப்ராக்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து ஈஸ்ட்ரஜன் குறைபாடுனால இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பட் அதே சமயம் நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக உங்களோட பாடியை செக் பண்ணிக்கணும். ஒரு கைனகாலஜிஸ்டோட அட்வைஸோடு தான் நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுபோல் உங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னால ப்ராப்ளம்ஸ் வருமா, கேன்சர் ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படின்றத அசஸ் பண்ணாமல் நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ நான் ஏற்கனவே வந்து நேச்சுரல் மெனோபாஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் யூஸ்வலாக ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ்க்கு வந்துட்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் அந்தளவுக்கு இல்லை. பட் அதே சமயம் நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கான்றதை அசஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அதுபோல் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் வந்து மட்டும் தனியாக நம்ம எடுக்கக்கூடாது, ஈஸ்ட்ரோஜன் கூட சேர்த்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் எடுக்காமல் விட்டோம்னா எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே சேர்த்து தான் எடுக்கணும். எவ்வளோ நாள் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களோட நேச்சுரல் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் வரைக்கும், அதாவது 50 to 51 வயது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோல் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், டாக்டர் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது
வீனஸ் த்ராம்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தக்கட்டு ஏற்படலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ எல்லா ரிஸ்க்குமே நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுபோல் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் தோணுச்சு இல்லை இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அண்ட் எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்கள் கைனகாலஜிஸ்ட் செக்அப்புக்கு கண்டிப்பாக போகணும். டாக்டர், நான் ஏற்கனவே வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அதுலேயும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தானே இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்க்கு அதே ட்ரக்கு கண்டினியூ பண்ணலாமா, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்லையே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். பட் அதில் வந்து இருக்கிற ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்டரானும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்மோன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, டாக்டர் எனக்கு எந்த மெடிக்கேஷன்ஸும் வேணாம், நார்மலாகவே இந்த ப்ரீமெச்சூர் மெனோபாஸை நான் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றது தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது ஏரோபிக் ஆக்டிவிட்டி லைக் ஸ்விம்மிங், ஜாகிங், ரன்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அது மாதிரி உங்கள் டயட் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும், அதில் விட்டமின் டியும் கால்சியமும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுபோல் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் இல்லாமல் வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா ப்ராடக்ட்ஸ், சாய் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஐசோஃப்ளேவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதில் இருக்குது, அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் சிலர் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் லைக் பிளாக் கொஹாஷ் அப்புறம் செஞ்சான்ஸ் வாட் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இதோட சேஃப்டி வந்து நமக்கு சரியாக தெரியாது. அது மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கும் பொழுது அது வந்து எபிலெப்சி போன்ற கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதோட இன்ட்ராக்ட் பண்ணலான்றதுனால இதோட சேஃப்டி சரியாக தெரியாததுனால ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற ட்ரக்ஸ் கூட எடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கிறோம். அடுத்தது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லைன்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் மெடிகேஷன்ஸ் வந்துட்டு ஓரளவு எடுக்கலாம், இல்லைனா லோக்கலாக ஆட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்டர்மல் பேஷஸ் ஜெல்ஸ் ஃப்ரீ இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அதை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-beta-estradiol அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லைனா வந்து டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ் ஃபார்ம்லேயோ கொடுப்பாங்க. அது கூட வந்து நீங்கள் மெட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரான் அசிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நேச்சுரல் மைக்ரோனைஸ் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சிஸ்டமிக்காக கொடுக்கறது அதாவது பிளட் சர்க்குலேஷனுக்குள்ளே இந்த ஹார்மோன்ஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸும் இருக்குது, இல்லைனா லோக்கலி ஆக்டிங் டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ் ஜெல்ஸ் ஸ்ப்ரேஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஸ்டமிக்காக எடுக்கிறது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது பிளட் சர்க்குலேஷனில் அப்சர்வ் ஆகி எடுக்கிறது. ஸோ ஓரல் டேப்லெட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே சமயம் வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் இருக்கும் பொழுது ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் வந்துட்டு அதிகமாகும், அதாவது நான் சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். பட் உங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் லூப்ரிகன்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லைனா லோக்கலாக ஆட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் லோக்கலாக ஆட் பண்ணக்கூடிய ஜெல்ஸ் இல்லைனா வெஜினல் ஸ்ப்ரேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். ஸோ இதில் பாட்டம் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் குட் அஸ் வெல் அஸ் இட் இஸ் நாட் பேட். ஸோ இட் ஷுட் பி ஹைலி ரெக்கமெண்டட் டு பீப்புள் ஹூ நீட் இட் அண்ட் இட் ஷுட் பி ஹைலி கஸ்டமைஸ்ட். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இட் யூ ஷுட் பி அண்டர் த கேர் ஆஃப் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திடீர்னு ஒரு வெஜினல் ப்ளீடிங் வருது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு கால்களில் ரெட்னஸ் இருக்குது லைக் டீப் வெயின் த்ராம்போசிஸ் மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா இக்னோர் பண்ணாமல் உடனே போய் உங்கள் டாக்டரை பார்க்கணும். ஸோ அதுபோல் நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ், குட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அவாய்ட் கெஃபீன், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுங்கள். அதுபோல் வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் ஏற்படுறதுனாலும் கூட வந்துட்டு நீங்கள் அதுலேருந்து வந்து அதோடய சிம்டம்ஸ்லேருந்து மீண்டு சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை வாழ முடியும். இதுவரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் தென்ட்டு. தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். பை.